இலங்கையில் தமிழ் மொழியின் இடத்தை சீன மொழி பிடித்துள்ளமையினால் பெரும் சர்ச்சை நிலை ஏற்பட்டிருந்தது. பொதுவாக இலங்கையில் உள்ள பெயர்ப்பலகைகள் சிங்களம், தமிழ், ஆங்கில மொழிகளில் காணப்படும். எனினும் கொழும்பு நகரத்தில் முன்னெடுக்கப்பட்ட குப்பை முகாமைத்துவ திட்டத்தின் பெயர்ப்பலகையில் தமிழ் மொழியில் அது எழுதப்படவில்லை என்றும், தமிழ் மொழியில் எழுதப்பட வேண்டிய இடத்தில் சீன மொழி இணைக்கப்பட்டது என்றும் அப்போது குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதற்கமைய குறித்த பெயர்ப்பலகை முதலில் சிங்கள மொழியிலும், இரண்டாவதாக சீன மொழியிலும், மூன்றாவதாக ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. திட்டமிட்டு தமிழ் மொழி நிராகரிக்கப்பட்டுள்ளமையானது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மவுண்ட்லவேனியாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியிருக்கின்றது. இது அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சீனா தொடர்பாக பேசிய விடயங்களுக்கு சான்று பகர்வதாக காணப்படுகின்றது. மவுண்ட்லவேனியா தொடருந்து நிலையத்தில் ஆங்கிலத்திலும் மாண்டரினிலும் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளமை குறித்து விசாரணை செய்யப்படும் என்று இலங்கை தொடருந்து சேவையின் பொது முகாமையாளர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகள் உள்ளடக்கப்படாத அறிவிப்பு பலகையின் ஒளிப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பை அவர் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை இலங்கையில் செயல்படும் சில சீன நிறுவனங்கள் மாண்டரின் மொழியில் அறிவிப்பு பலகைகளை வைத்துள்ளமை அரசியலமைப்பின் நான்காம் சரத்தை மீறுவதாக உத்தியோகபூர்வ மொழிகள் ஆணையகத்தின் துணை பணிப்பாளர் சிவபிரகாசன் மதிவாணன் தெரிவித்திருக்கின்றார். ஒரு காலத்தில் தனி சிங்களம் என்ற நிலையில் தமிழர்கள் போராடினார்கள். இன்றைய நிலையில் இலங்கை சீனாவாக மாறுவதை தடுக்க தமிழரும் சிங்களவரும் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. And then honorable minister for police was talking about me rate singalame sumam pawagila kiyanne nathi billoma pennanne demana muslim kattiye me rate prashne we have to worry about chinese investments the honorable minister for ports and shipping is here we have to worry about chinese investments china is investing very heavily in ports do we want to be another pakistan do we want to be another laos they are getting into debt trap chinese debt trap tell the singala people this சிங்கள ஜாதியர் கண்ணு அத மே ரட்டே நதி பில்ல தெம்ர மிஸ்மி நவே மிதியன பில்ல சீனே தியன பில்ல டெல் देम if you are so gutsy go in front of the சிங்கள கமிட்டி மே சிங்கள ராஜா இஸ்ர சிங்கள மிஸ்மி ரகில கண்ணு மிராட்டே சீனா ஆயோஜன கண்ணு டெல் மீ தி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் தட் தி சைனீஸ் ஹேவ் கிரியேட்டட் இன் திஸ் கண்ட்ரி டெல் மீ தி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆல் தி சைனீஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கம் வாட் ஹேப்பன்ஸ் சைனீஸ் கம் அண்ட் வர்க் தே இன்வெஸ்டிங் தே டேக் தி மணி தே லீவ் Why you think port city is being built? Because they have us. Port city is being built because they have us. No. Port city is being built because they want a base in Southeast Asia. On the Indian Ocean. Not because they love us. We are allowing that. But what are we going to do? Singhala Minister Ravartan. You know, Gigi Purnambla Mida Khatakara. Yata Virudha Sathir Sekra Meyo Kiwa. Apitamai Dekkane Vecha Dunna Nisana Khatakari. I mean, we are just... Sorry. ගරු මන්ත්‍රීතුමා සභාව ඉතාමත්ම Please don't honorable speaker. යවනවා. එතුමා කිව්වා මේ පොයින්ට් එක මේ ගණින් කොට. ඔබතුමා කතා කරන්න. Oh, don't let them abuse these standing orders. Honorable leader of the house, please have a meeting with your SLPB fellows. වර්තා විනාඩි දෙකයි. මන්ත්‍රීතුමා විනාඩි 10ක් තියෙනවා මට අයියෝ. විනාඩි 10යි. විනාඩි 6ක් තියෙනවා. මේක දන්න සදහස් පොත් දෙක 29යි මට ඇමතුමා මේක කරන්න එපා මොකද අපේ වෙලාව මේ නාසි ගන්න දිලිට මගේ වෙනින් නවත්තන්න එපා මට මගේ විනාඩිය හැදෙන පොයින්ට් ඔෆ් ඕඩර් නේ නේ හරියන්න මට තමා පොයින්ට් ඔෆ් ඕඩර් මෙතුමා මේ සෞඛ්‍ය ප්‍රශ්නයක් විතර මේ සිංහල ජාතියට පැත්තට දානවා මේ ඒකට කමිටෝ හරියන්න same on this comment just you know we don't want to be a Chinese company you know in this country Muslims are going to court, Catholics are going to asking for justice, Tamils for asking, you know, get your people in order, leader of the house, get your people in order, these are not MPs, who are the fellows, you have brought them here, just do this, let them make a point in parliament, right, and then behave yourself in what is the language that you use,
You know, in conclusion, it is behavior like this that strengthens us. It is behavior like this that strengthens us. Thank you. When you all behave like this, it strengthens our cause. It strengthens our cause. You know, stop raging about the war. Stop harping about the war. War was finished 11 years ago. Gun hammer kail malakana yuddha inapu nayakya. Yuddha ivarara. Right? You know. Yeah. Finalize call. Put in. ගරු නියෝජක කණ්ඩායමනේ කැටියෙන් කියන්න මට දැනුවත් කළ යුතුයි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් විදියට අපේ කල ගණකයක් තියාගෙන අපිට ඔබතුමාගම කියන ප්‍රමාණ්‍ය කාලය පිළිබඳව තීරණයක් ගැනීමට හැකියාවක් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වෙන වෙනම තියනවාද කියලා පැහැදිලි. How are you allowing this point? I mean, you know, we should have a meeting with them. These are our points of order, sir. This is absurd. You know, 75 years. You know, I don't know how much time I have left with all but these things. I don't know how much time I have left, sir. Two minutes. I have 4 minutes, sir. Give me 4 minutes. Let me finish this. So anyway, I wanted to say more things, but then I've been disturbed like this. But it has been, you know, yesterday, when we spoke, the day before yesterday, Honorable G.D. Ponnambalam said something very important. He said, you must succeed one day in completely destroying us. But if you keep going at this pace. But I'd like to tell you something. It's taken 72 years and you still haven't been able to destroy our voices. Right? Even if it takes another 75 years, you all will not be able to destroy our voices. Right? What you all will destroy is you all will destroy this country. This country will go back. We will all get destroyed. Come, let's join hands in getting destroyed, if that's what you want. You want to get destroyed? Let's join hands. Worry about the Chinese. Don't worry about us. Don't worry about us. Worry about the Chinese because you know you've been hitting us so hard. I actually like to say something that my grandfather said in Parliament in 1969, in July 25th of July 1969. He said, Mr. Speaker, I'm ashamed that 70 years later this speech is still relevant. Mr. Speaker, my great grandfather was the leader of the Federal Party at one point. He was a member of Parliament from 52 to 70, and he said this in the Parliament in 1969. Mr. Speaker, I'll finish this with this within 1 minute. I'll finish. Mr. Speaker, the Federal Party has existed for more than 20 years. Our objective, our ideal, our goal, our scientific theory has been that this country should have a federal form of government. Now, why do we say that? We are supposed to have a democratic form of government. Democracy is one of the very loose words that is used for a concept and a form of government which sometimes exists and sometimes does not exist in the theoretical form. So, I don't want to speak the whole thing. This speech is still very relevant after 70 years. I will finish up in one last thing. No. You know, with one last thing. You know, hatred cannot be removed by hatred. Hatred cannot be removed by hatred. Love. You guys boast that this is a single Buddhist country. You all can't even allow us Talman to speak. Single Buddhist country, you have to love people, not disturb people like this. If you're a single Buddhist country, if you're a Buddhist, first if you're a Buddhist, learn to respect human beings. Learn to respect human beings. Thank you.